ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வர்றது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எப்போ வேணால் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மளோட நம்பர் டிசிஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி கலந்தாய்வில் என்ன அப்படிங்கிற வீடியோ வந்து டெய்லியும் நம்ம காலையில் 8 மணிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கி தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கடைசி நாள். இன்றைக்கி கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கேட்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சார் எங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை சார், அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் போடாமல் இருக்கேன் சார், நான் வந்து நெட் சென்டருக்கு போய் போடலாமா சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் நெட் சென்டர் போய் நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா தயவுசெய்து நீங்கள் போங்க, தயவுசெய்து அதை ஏன்னா அதை பண்ணுங்கள். ஏன்னா நெட் சென்டர் இருக்கவங்க வந்து நல்லபடியாக ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சப்போஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் வந்து தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவோம்னா கேட்பாங்க. அதனால் சொல்கிறேன், சேஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதி வைங்க. எழுதி வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் லாக் கண்டிப்பாக பண்ணணுமா சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சும்மா இருக்க மாட்டோம். அதாவது மொபைலை வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி பார்ப்போம், நம்ம என்ன இப்படி என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக அது டச் ஆனாவே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் டவுன் ஆகும், மேலே இருக்க காலேஜ் கீழே போகும், கீழே இருக்க காலேஜ் மேலே வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம். சரியா, சாய்ஸ் லாக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை போட்டால் மட்டும்தான் சாய்ஸ் லாக் பண்ண முடியும். ஆனால் சாய்ஸ் லாக் வந்து உங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாருமே என்ன பண்ண முடியும், சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படின்னா ஓடிபி வந்த பின்னாடி தான் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண முடியும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு என்னான்னு சொல்லி உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை போட்டால் தான் என்னான்னு சொல்லி சாய்ஸ் லாக் நீங்கள் பண்ண முடியும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் இன்றைக்கி வந்து நீங்கள் நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக அதாவது பண்ணிடுங்க. இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக என்ன ஆயிடும், சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவாக லாக் ஆகிடும். சரியா, நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அந்த டைம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் காலேஜஸ் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சாய்ஸ் லாக் பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.